இப்பொழுது நீங்கள் காணப்போவது மாட்டுக்கார தாவீது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று ஆலயத்தின் மகிமையை குறித்து மார்த்தட்டிய மாவீரன் தாவீதுக்கு இந்நாடகம் ஓர் அர்ப்பணம். டாடி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. டாடி, பாக்கெட் மணி 200 ரூபா தேவைப்படுது டாடி. ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும். சட்டப்பையில இருந்து எடுத்துக்கோ, அனாவசிய செலவு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? ஓகே டாடி, நான் கிளம்புறேன். டாடி, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டாடி, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ வாங்கி தரேன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? மறக்கலப்பா, ஞாபகம் இருக்கு. ஈவினிங் நீ வீட்டுக்கு வரப்போ ஷூ வீட்டில் இருக்கும், சரியா? தேங்க்ஸ் டாடி, நான் கிளம்புறேன். என்னப்பா, இன்னைக்கு செலவுக்கு பணம் கேட்கலையா? என்கிட்ட இருக்கு டாடி, இன்னைக்கு வேண்டாம். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். அவ்வளோ தூரம் போய் படிச்சுட்டு வர ஏதாச்சும் வாங்கி சாப்பிடு. சட்டப்பையிலிருந்து 100 ரூபாய் எடுத்துக்கோ. ஓகே டாடி, பை. ஏய் தாவீது, உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா, படிக்க போற பிள்ளைங்களே கிளம்பி போயிடுச்சுங்க. இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னண்ணா கூப்பிட்டியா? வாயத்தப்பு கண்டை வெட்டிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர் தான் பார்த்துட்டு இருந்தாரு, லேட் ஆயிடுச்சு. போ கழுத, போ. முன்னாடி கட்டி இருக்கிற 2 எருமாட்டையும் கொண்டு போய் கொளத்தாங்கரில் மேய விட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போ வைக்கோல் வாங்கிட்டு வா. இந்தா காசு எடுத்துக்கோ. நைனா, ஒரு 5 ரூபா இருந்தா கொடு நைனா, போர் அடிச்சதுன்னா ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு வருவேன். ஆமாம், ரா பகல் 24 மணி நேரம் அயராது வயசிட்டாரு. இவருக்கு பாக்கெட் மணி கேட்குது. வைக்கோல் வாங்கினது போக மிச்சம் 1 ரூபாய் இருக்கும், அதை எடுத்துக்கோ. தண்டை சோறு, தண்டை சோறு. சரி நைனா, நான் போயிட்டு வரேண்ணா. போய் தொலை, போ. வீட்டில் யாரு, உள்ள வரலாமா? யாருங்க? அடடே, சாமுவேலையரா? ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். வாங்க வாங்க, பார்த்து பல வருஷம் ஆச்சு, உக்காருங்க. என்ன மாணிக்கம், சௌக்கியம் தானே? உனக்கு கல்யாணம் பண்ண கையோட எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அதோட இப்போ தான் இந்த ஊருக்கு வரேன். வந்த உடனே உன் ஞாபகம் வந்தது, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், எங்கே உன் மனைவி? ஐயா, என் மனைவி இறந்துட்டாயா? என்ன சொல்கிறீங்க தம்பி? ஆமாம் ஐயா, கடைசி பையன் பிறக்கிறப்போ அவள் இறந்துட்டாயா? கத்தாவி, என்னப்பா இது சோதனை? சரி, பிள்ளைங்க எத்தனை பேர் தம்பி? 3 பிள்ளைங்க ஐயா. இவன் மூத்தவன் லா காலேஜ் படிக்கிறான். ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம்ப்பா. இவன் 2வது மகன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான். ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம்ப்பா. 3 பிள்ளைங்கன்னு சொன்னீங்க, இன்னும் 1 பிள்ளைங்க? அது கடை குட்டி, உருப்படாதது. எங்கேயாவது மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம். ஏன் தம்பி, இந்த 2 பிள்ளைங்களை மட்டும் நல்லா படிக்க வச்சுட்டு அந்த பையனை மட்டும் மாடு மேய்க்க விட்டுட்டீங்க? ஆமாம், அவன் பிறக்கும்போதே அவங்க அம்மாவை விழுங்கிட்டான். சாவர காலத்தில் அவன் குழந்தையாவது நல்லபடியாக பிறந்து படிச்சுக்கிட்டா அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. சரின்னு நானும் விட்டுட்டேன். அவனை படிக்க வைக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கா சோறு போட போகிறான்? இல்லையே, குறிப்பிட்ட வயசானதும் பைய மாட்டின்னு உங்களை மாதிரி ஊழியத்துக்கு போயிட போகிறான். அதான், அவன் படிப்பை 3வதோடு நிறுத்திட்டேன். மாணிக்கம், நீ பேசுறதை பார்த்தா ஊழியத்தில் இருக்கவங்கெல்லாம் குடும்பத்தை கவனிக்கிறதே இல்லைன்ற மாதிரில இருக்கு. ஏசு கிறிஸ்து ஒன்றும் ஊழியம் செய்யணும்னா குடும்பத்தை பெற்றவங்கள நிராகரியாக விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. அவர் குடும்பத்தின் மேல் அக்கறையுள்ள தேவன். எனவே தான் சிலுவையில் மறுக்கும் தருளாயில் கூட தன் தாய்க்கு ஆதரவாக தன் ஸ்தானத்தில் தன்னுடைய சிஷனை ஏற்படுத்தி விட்டு சென்றார். இன்னைக்கு நீங்கள் அற்பமானு நினைக்கிற அந்த மகன்தான் நாளைக்கு உங்கள் குடும்பத்தையே போஷிக்க போகிறான். என்றைக்குமே ஊழியக்காரங்களை அற்பமாக நினைக்காதீங்க மாணிக்கம். சரி, வந்துட்டேன், ஒரு சிறிய ஜபம் பண்ணிட்டு புறப்படுறேன்.
அன்பான இயேசப்பா, நல்ல குடும்பத்தை சந்திக்க நீர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி. ஆண்டவரே, மனைவி இழந்து வாடும் மகனுக்கு நீரே ஆறுதலும் தேர்தலுமாய் இருப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தருவீராக. தேவ பிரசனம் இந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். இறைவன் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறேன் பிதாவே, ஆமீன். சரிங்க மாணிக்கம், நான் புறப்படுறேன். ஐயா, காப்பி தண்ணியாச்சும் சாப்பிட்டு போங்களா? பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். இன்னும் அநேகரை சந்திக்க வேண்டி இருக்குது. நான் கிளம்புறேன். நைனா நைனா, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர் பள்ளிக்கூட திறப்பு விழாவில் முதலமைச்சர் கலந்துக்கிறாராம். அந்த விழா மேடையில் பாம் வைக்க போகிறதா ரெண்டு பேர் குளத்தங்கரையில் பேசிகிட்டு இருந்தாங்க நைனா. என்னது, பாம் வைக்க போகிறாங்களா? டேய் போடா போ, என்னை தேச்சு லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்காத. இல்லை நைனா, உண்மையாக தான் சொல்கிறேன். போய் போலீஸ்கிட்ட போய் சொல்லுங்கள் நைனா. ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிடு, பெரம்பு எடுத்தேன் உடம்பு தோல் உறிஞ்சிரும். அண்ணா அண்ணா, நீயாச்சும் அண்ணா, போய் போலீஸ்கிட்ட போய் சொல்லலாம். டேய் போடா, எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதரா. சின்னண்ண சின்னண்ண, நீயாச்சும் வாண்ணா, போய் போலீஸ்கிட்ட போய் சொல்லலாம். டேய் போடா, எனக்கு தாண்டா எக்ஸாம் இருக்குது, நான் ஒன்றும் சும்மா உட்காந்துன்னு போயிடு, இல்லை டேடிக்கிட்ட சொல்லிவிடுவேன். என் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியலையே. இது போலீஸ் ஸ்டேஷன் தானே? யோ, இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, கலெக்டர் ஆபீஸ். மாத்திட்டாங்களா? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன முக்கியமான விஷயம், யார்கிட்ட சொல்லு. கான்ஸ்டபிள், அங்கே என்ன சத்தம்? அது ஒன்றும் இல்லையா, ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா. தம்பியை உள்ள அனுப்பு. வா தம்பி, என்ன விஷயம்? ஐயா வணக்கம், என் பேர் மாட்டுக்கார தாவிது. இன்னைக்கு காலையில் நான் குளத்தங்கரையில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ கருப்பா குண்டா ரெண்டு பேர் சாயந்தரம் முதலமைச்சர் பேசுகிற விழா மேடையில் பாம் வைக்க போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க. அதை சொல்ல தான் வந்தேன், எப்படியாச்சும் முதலமைச்சரை காப்பாற்றிடுங்கய்யா. தம்பி, உண்மையாக தான் சொல்கிறியா? அட ஆமாங்க, சத்தியமாக சொல்கிறேங்க. யோ கான்ஸ்டபிள், கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு வண்டி எடுத்து புறப்படலாம். தம்பி, உங்கள் பேரும் அட்ரஸும் இதில் எழுதி வச்சுட்டு போங்க, பிறகு வந்து உங்களை பார்க்குறேன். ஐயா, அட்ரஸ்லாம் எதுக்குங்க? குளத்தாமேட்டு கலக்காமல் இருக்கிற ஊருக்குள்ளே வந்து மாட்டுக்கார தாவிது வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா யார் வேணாலும் சொல்லுவாங்க. சரிப்பா, நீ புறப்படு, பிறகு பார்க்கலாம். ஏன்பா, மாட்டுக்கார தாவிது வீடு தானே? ஆமாம் சார், இதுதான். என்ன சார், ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டானா? அந்த சனியங்கிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதுன்னு கேட்டால் தானே. ஏய் தாவிது, எங்கடா இருக்க, இங்கே வாடா. என்னண்ணா கூப்பிட்டியா? சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நீ முதல்வருடைய உயிரை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு காவல்துறையின் மானத்தையே காப்பாற்றிட்டேன். வெரி குட். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? நான் தான் இந்த ஏரியா கலெக்டர். உங்கள் பையன் சரியான நேரத்தில் வந்து தகவல் தெரிவித்து ஏற்பட இருந்த பெரிய ஆபத்தை தடுத்துட்டான். ஆமாம், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறீங்க? அது வந்து சார், ஒன்றும் இல்லை. ஆமாம், உங்களுக்கு எத்தனை பசங்க? மூணு பசங்க சார். இவன் மூத்தவன் லா காலேஜ் படிக்கிறான், அவன் ரெண்டாவது மகன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான், இவன் மூணாவது. ஆமாம், இவனை மட்டும் ஏன் படிக்க வைக்கலை? இவனை பிறக்கும்போதே ஊழியத்துக்குன்னு நேர்ந்துக்கணுங்க, அதான் இவன் படிப்பை மூணாவதோடு நிறுத்திட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு படிப்பும் வரல. ஏன், பொது வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கு படிப்பு தேவையில்லையா? உங்களை போல் அன்னை தெரேசா, அன்னி பேசன்ட் அம்மையார், சீகன் பால் இவங்களோட பேரண்ட்ஸ் நினச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி தொழுநோயாளிகளுக்கு மறுவாழ்வும் அனாதை பிள்ளைகளுக்கு ஆதரவும் உங்களை போன்ற கிறிஸ்துவர்கள் தினதோறும் படிக்கும் பைபிளும் கிடைச்சிருக்குமா? ஏன், ரோடில் அனாதையாக இருந்த எண்ணை எடுத்து வளர்த்து இன்றைக்கி கலெக்டர் என்ற கௌரவ அந்தஸ்தை கொடுத்ததும் ஒரு கிறிஸ்துவ பாரதியார் தான். ஊழியக்காரங்களை அற்பமாக நினைக்கிற நீங்களாம் எதுக்கே பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? சாரி சார், மன்னிச்சிடுங்க. தம்பி, நீங்கள் முதல்வருடைய உயிரை காப்பாற்றினதுனால உங்களுக்கு அரசாங்க சார்பாக உதவி செய்ய சொல்லி முதல்வர் உத்தரவு. உனக்கு என்ன வேணும் தம்பி? சார், எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார். எங்கள் அப்பா விருப்பத்தின்படியே எங்கள் பெரிய அண்ணனை வக்கீலாகவும்
எங்கள் சின்னண்ணனை இன்ஜினியராகவும் ஆக்கிடுங்க, அது போதும். பாரியா, இந்த சின்ன பையனுக்கு இருக்கும் மனப்பக்குவம் கூட உனக்கு இல்லாமல் போச்சு. சரிப்பா, உன் விருப்பப்படியே உன் அண்ணன்களை அரசாங்க செலவில் படிக்க வச்சு நல்ல உத்தியோகம் வாங்கித்தரும், சரியா? மிஸ்டர், படிக்க வேண்டிய வயசில் பையனை மாடு மேய்க்க விட்டதால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணியா? சார் சார், எங்கள் அப்பா விட்டுடுங்க சார். எங்களுக்கு எல்லாம் எங்கள் அப்பா தான் சார், விட்டுடுங்க சார். பாரியா பாரு, நீ எல்லாம் மனுஷனாக இருந்தா இனியாவது திருந்தணும், இல்லைனா வேஸ்ட்டு. தம்பி தாவிது, நீ நாளைக்கு ஆஃபீஸ் ரூமில் வந்து என்னை பாரு. நான் என் சொந்த செலவில் உன்னை படிக்க வச்சு பெரிய பாஸ்டர் ஆக்குறேன். வரட்டுமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன! என்னே அழகில் புதுமை ஊழியர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணப்படுவீர்கள்.